தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பொதுவாகவே வகுப்பறையில் ஆசிரியர்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் அது மிக இல்லைங்க. ஆசிரியர் பணி என்பது ரொம்பவே உன்னதமான ஒரு பணி. கல்வியோடு இணைந்து எது நல்லது எது கெட்டது என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் ஆசிரியர்கள்தான். கல்வி கற்கும் காலத்திலேயே இளைஞர்களுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாளை இந்தியாவின் தூண்களாக உருவாக்குவதில் உறுதுணையாக இருப்பவர்களும் ஆசிரியர்கள்தான். அத்தகைய உன்னதமான ஆசிரியர் பணியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவரும் இந்த கல்வி ஆண்டிற்கான மத்திய அரசின் சிறந்த ஆசிரியர் விருது வாங்கியவருமான திரு பொன் பாக்யநாதன் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்ல மாணவர்களை உருவாக்கி நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய மாணவ பருவத்தை பத்தி சொல்லுங்க சார். விழுப்புரம் மாவட்டத்தில் மாதம்பட்டு என்ற குக்கிராமத்திலே பிறந்தவன் நான். மணி என்ற விருதை எனக்கு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. இந்த விருதானது 11 ஏப்ரல் 2009 என்று வழங்கப்பட்டது. இதை வழங்கியவர் திண்டிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி அவர்களும் நிறுவனம் தாவூர் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் கே சி ராஜபாதர் அவர்களும் வழங்கினார்கள். சென்ற ஆண்டு தமிழ்நாடு அரசினால் மாநில விருது எனக்கு வழங்கப்பட்டது. தமிழகத்தின் ஆளுநர் அவர்கள் என்னை அழைத்து இந்த விருது பெற்றமைக்காக நேரிலே பாராட்டு தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டிலே டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருது எனக்கு டெல்லியிலே வழங்கப்பட்டது. பிறகு மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள், அப்பொழுது மாவட்ட கல்வி அதிகாரியாக முதன்மை கல்வி அதிகாரியாக இருந்த திருவாளர் கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட அளவிலே விருதுகள் வழங்கி, அதாவது மாவட்ட அளவிலே சிறந்த ஆசிரியராக சிறந்த நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக தேர்ந்தெடுத்து மாவட்ட விருது 2003ஆம் ஆண்டிலே வழங்கியுள்ளார்கள். பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், பள்ளிக்கல்வி இயக்குநர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆகியோர் அவ்வப்பொழுது மாவட்ட அளவிலே மிகச்சிறந்த ஆசிரியருக்கான விருது, நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரிக்கான விருது அவ்வப்பொழுது வழங்கி எனக்கு ஊக்கத்தை அளித்தார்கள். நீங்கள் இப்போ என்எஸ்எஸ் கேம்ப்லாம் போகிறீங்க, வெளியில்